இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். எடப்பாடியில் ஊரடங்கு மீறி வெளியில் சுற்றும் வாகன ஓட்டிகள், கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நகராட்சியினர். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஊரடங்கை நடைமுறைப்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிறிதும் அச்சமின்றி வெளியில் சுற்றுவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் ஊரடங்கு மீறி கட்டுப்பாடின்றி வெளியில் சுற்றி வருகின்றனர். இதனால் எடப்பாடி நகராட்சியினர் பஸ் நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தனிநபர் இடைவெளியை பின்பற்றாத பொதுமக்கள் மற்றும் முகக்கவசம் அணியாமல் வலம் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகன நெரிசல் ஏற்படுத்தும் அளவிற்கு வெளியில் சுற்றுவதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கி நிற்கும் நகராட்சியினர் இவ்வாறு வெளியில் சுற்றுபவர்களை தடுத்து நிறுத்த வாகன பறிமுதல் செய்து அபராதம் விதிக்க வேண்டும் என்பதே தன்னார்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தினக்குரல் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் சிவானந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.